हेलो गैस वेलकम बैक टू बाइकर सर वीडियो वीडियो ना यदि मेक पड़े अब पाती इंटरसेप्टर 650 नया ओन पड़ा वीडियो कंपा देवपड़ ना निका इन फेस पड़े इंटरसेप्टर 650 अंड रॉयल एनफील सर्विस स्टेशन पड़ा इन एक्सक्यूसा कुछ अब ना सोलपे वीडियो फुलपे मैं फुल वीडियो पारें इतव लाइक पड़े शेर पड़े सब्सक्राइब पड़े इनिड़ें फिर वांग वीडियो को ना लेट पड़ वे इनीशल पाती इनीशल वी वांगना और सउंडे वन कुछ ना वरल आक्चुअल और 2000 किलोमीटर्स पाती टोटल इंजन नॉइसे मारीड़ और मारिया टोटल इंजन नॉइसे मारीटर इंटरसेप्टर 650 इंजन नॉइस मारीड़ अब पाती टैपेट वन लूस पड़ा ये लूस पड़ा अब पाती सर्वी स्टेशन ऐस पड़ा अब कैटदा नमदा कासुवा नमदा केकनो केटदा अब पाती कंपनी नॉम्सन एयर पोल्यूशनो एमें आगपोद एयर पोल्यूशन पाती इन बीएसिक्स पाती कैटालिटिक कन्वर्टर एल कुरा नम्बर वांग नम विषा केकड़े कुत्तरा सर ओके पोल्यूशन नॉम्स पोल्यूशन कंट्रोल पड़े पड़े ओके ना विषय नम्बर मुझा अंत बट टैपेट अड्जस्ट पड़े इन आगपोद नम्बर तरल सो कंपनी नॉम्स पेर वन अगर वन टैपेट अड्जस्ट पड़ी तरह अभी इन आती 2000 किलोमीटर्स पाती रोम टिक 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 एद नॉइस और अनयूशल नॉइस अब पाती रोमे और मारियर ओटद अंत वो इनीशियल वांगन पुदस बीटे वरमें அது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டுறதுக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுது ஃபர்தர் ஸோ இதை நான் எப்படி சரி பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி க்ளீன் பண்ணி தான் சரி பண்ணேன் கம்பெனியில் எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட் டைம் கொடுத்தேன் டேப்பேஜ் அட்ஜஸ்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு அட்ஜஸ்டே பண்ணாமல் கொடுத்துட்டாங்க ஆக்சுவலாக அந்த நாய்ஸ் திரும்பி திரும்பி வந்துக்கிட்டே இருந்தது அண்டு செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா இப்போது 2 days பேக் ஃபோர்த் ஆஃப் ஜனவரி 2021 ஓகே 4th of January 2021 பார்த்திங்கனா நான் அடுத்து போனேன் என்னோட ராயல் என்ஃபீல்ட் அகைன் எங்கள் அப்பா வந்துட்டு சர்வீஸ் மேனேஜர்கிட்டயே அங்கே டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணி பேசினார் எங்கன்னா அடையார் சர்வீஸ் ஸ்டேஷனில் அடையார் ராயல் என்ஃபீல்ட் சர்வீஸ் ஸ்டேஷனில் டைரெக்டாக எங்கள் அப்பா சர்வீஸ் மேனேஜர்கிட்ட பேசினார் அந்த ஸோ சர்வீஸ் மேனேஜர் வந்து ஓட்டி பார்த்துட்டு ஆமாங்க அவங்களே ஒத்துக்கினாங்க கடைசியில் அதாவது வந்துட்டு டேப்லெட் இன்னும் அட்ஜஸ்ட் பண்ணல ஏன்னா தண்டர்போர்ட் 350X பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்துட்டு அவர் கொடுத்த எக்ஸ்கியூஸ் தண்டர்போர்ட் 350X டேப்லெட் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகும் வேற ஹிமாலயன் அண்ட் இன்டர்செப்டர்லாம் பார்த்தீங்கன்னா எவ்ரி 5000 கிலோமீட்டர்ஸ்க்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்றத அவர் ஒரு எக்ஸ்கியூஸாக சொன்னார் அந்த டைமில் அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆக்சிலரேட்டர் கேபிள் வந்துட்டு ஃபுல்லாக மெல்ட் ஆகிருந்தது ஒரு குவாலிட்டியாக இல்லை அந்த வயர் பார்த்தீங்கன்னா அதையும் எடுத்துகிட்டு போயிட்டு திரும்பி வாரண்டியில் கிளைம் பண்ண சொன்னால் ஸ்டாக் இல்லைன்னு ஃபஸ்ட் டைம் சொன்னாங்க அண்ட் செகண்ட் டைம் திரும்பி சர்வீஸ் மேனேஜர்கிட்ட சொல்லி எடுத்துகிட்டு போய் கொடுத்தனால டேப்பட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்தாங்க அந்த கேபிளையும் மாற்றி கொடுத்தாங்க ஸோ எனக்கு தெரில இதை எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்க எத்தனை இன்டர்செப்டர் ஓனர்ஸ் வந்து இதை நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பட் அந்த டேப்பட் நோய்ஸ் வந்துட்டு உண்மையாகவே இரிட்டேட்டிங்காக இருந்தது எனக்கு அது பார்த்திங்கன்னா மைல்டாக தான் இருக்கும் ரொம்ப தெரியாது பிகாஸ் அது பீட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அருமையான பீட்டுங்க ஒரு ரொம்ப சவுண்டும் இல்லாமல் ரொம்ப லவுடும் ரொம்ப டல்லாகவும் இல்லாமல் ஒரு விசில் சவுண்ட் மாதிரி ஒரு அருமையான பீட் வந்துட்டு இன்டர்செப்டரில் கொடுத்துருக்காங்க பட் பார்த்தீங்கன்னா அந்த டேப்பட் நோய்ஸ்னாலேயே அந்த பீட் வந்துட்டு ஒரு மாதிரி ஆகிடுச்சு ஒரு மாதிரி டிக் 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 டிக்னு ஒரு அன்யூஷுவலாக ஒரு சவுண்ட் வந்தது எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்கன்னு தெரில என் ஃப்ரெண்டு காண்டினென்டல் GT650 வச்சுருக்கான் அவன் டேப்பட் நோய்ஸ் பார்த்திங்கன்னா எந்தோட இன்னும் ரொம்ப மோசமாக இருந்தது பட் அவன் இன்னும் நோட்டீஸ் பண்ணாமல் ஓட்டிகிட்டு இருக்கான் அவன்கிட்ட சொல்லினேன் ஸோ எத்தனை இன்டர்செப்டர் ஓனர்ஸ் இதை நோட் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தெரில ஸோ அப்படி ஏதாவது நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்க அப்படின்னா உடனே ராயல் என்ஃபீல்ட் சர்வீஸ் ஸ்டேஷன் எடுத்துகிட்டு போயிட்டு கிளைம் பண்ணுங்கள் ஃப்ரீயாகவே அவங்க பண்ணித்தருவாங்க பிகாஸ் அதெல்லாம் வந்துட்டு அவங்க பண்ணுற விஷயந்தான் அது அவங்க வந்துட்டு அந்த டேப்லெட் லூஸ் பண்ணி தரது ஃபஸ்ட் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சர்வீஸ்க்கு முன்னாடி வண்டி எடுத்த புதுசில் சூப்பராக இருந்தது ஆனால் ஃபஸ்ட் சர்வீஸ் அந்த ஃபஸ்ட்டு சர்வீஸில் நான் விட்டு வண்டி எடுத்துகிட்டு அப்புறமே பார்த்திங்கன்னா சவுண்டு டோட்டலாக மாறிடுச்சு அது ஒரு மாறியாகிடுச்சு சவுண்டு
டேப்லெட் லூஸ் பண்ணியிருக்காங்க போல். அது கேட்டால் கம்பெனி நாம்ஸ்ன்னு சொல்கிறாங்க. நீங்களே இப்போ அந்த சவுண்டை கேளுங்க. அந்த சவுண்டை கேட்டிருப்பீங்க. மேபி பார்த்தீங்கன்னா அது நோட்டீஸ் பண்ண முடியுதா இல்லையான்னு தெரில, ஏன்னா அந்த டைம் நான் மைக் யூஸ் பண்ணல அதோட சவுண்டை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. பட் பார்த்தீங்கன்னா இப்போது ரெடி பண்ணிட்டு அப்புறம் அதோட சவுண்டு கேளுங்க. ஸோ கேட்டிருப்பீங்க. ஸோ அந்த சவுண்டையும் கேட்டிருப்பீங்க. பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெண்டுத்துக்கும் உங்களால் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியுதான்னு எனக்கு சுத்தமாக தெரில, ஏன்னா நான் மைக் யூஸ் பண்ணல. பட் அப்படி டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா நான் இப்போது 4th of January 2021 கொடுத்தப்போ 5th அன்னைக்கு கொடுத்தாங்க எனக்கு திரும்பி வண்டி. வண்டி இப்போ ஸ்மூத்தாக இருக்குது, அந்த கேபிளும் மாற்றி கொடுத்துட்டாங்க வாரண்டி கிளைம் பண்ணி. பட் ஏன் இந்த மாதிரியே வந்துட்டு குவாலிட்டி இல்லாத கேபிளை ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. ஸோ இந்த மெசேஜை நான் கன்வே பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு இது இருந்தது. மேபி நிறைய இன்டர்செப்டர் ஓனர்ஸ்க்கு வந்துட்டு சவுண்டு நோட்டீஸ் பண்ணாமல் இருந்தாங்கன்னா மேபி இது பார்த்துட்டு நோட்டீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அட்லீஸ்ட்டு. ஸோ அப்படி நோட்டீஸ் பண்ணிங்கன்னா உடனே சர்வீஸ் ஸ்டேஷன் எடுத்துகிட்டு போய் கிளைம் பண்ணுங்கள், அவங்க கண்டிப்பாக மாற்றி தருவாங்க. இந்த மெசேஜை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். ஸோ இதோடு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். என் வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா. மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில். இன்னும் நல்ல வீடியோவோட வரேன். அன்டில் தென் பை பை ஃப்ரம் பைக்கர்ஸ் ஆர்ட்.